வணக்கம் மலர் மருத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வர வைக்கிறேன் இந்த பதிவில் நம்ம இருப்பது மலர் மருத்துவம் கேள்வி பதில் சில நாட்களாகவே வாட்ஸ்அப் மூலம் ஆண்களும் பெண்களும் உள்நாட்டிலையும் இருந்து நிறைய தங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் என்கிட்ட கேட்டுக்கிருக்கீங்க நிறைய கொஷின்ஸ் வருது அதில் எனக்கு சில முக்கியமான கொஷின் தோன்றதுக்கு செலெக்ட் பண்ணி நான் அந்த கொஸ்டின் மட்டும் தனித்தனியாக ஆன்சர் பண்ணுறத விட மொத்தமாக எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லிட்டோம்னா அது பொதுவாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் சரியாகிறதுக்காக இந்த பதிவை போடுறேன் மதுரையிலேருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க கொஸ்டின் என்னென்னா வேறு ஏதாவது மருந்துகள் நாங்கள் சாப்பிட்டுக்கு இருக்கும்போது இந்த மலர் மருந்தை எடுத்துக்கலாமா இது எதுவும் பத்திய முறை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு ரொம்ப அடிப்படையில் ஒரு நல்ல கேள்விங்க அது நீங்கள் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட வேறு ஏதேனும் பிரச்சனைக்கு சுகருக்கா அல்லது பிபிக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் மலர் மருந்துகள் எடுத்துக்கிருக்கும் போது மலர் மருந்துகள் சாரி வேறு ஏதாவது ஒரு மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கும்போது மலர் மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அதனால் அந்த மருந்துக்கு சைடு எஃபெக்டோ அந்த மருந்தால் இதுக்கு சைடு எஃபெக்டோங்கிற மாதிரி எதுவுமே வராது இது முழுக்க முழுக்க இயற்கையானது பாதுகாப்பானது அதனால் வேறு மருந்துகள் நீங்கள் பயன்படுத்தும் போது மலர் மருந்துகளை தாராளமாக எடுத்துக்கலாம் மலர் மருந்துகளை சாப்பிடும்போது சாப்பாடுக்கு முன் பின்னுங்கிறதெல்லாம் கிடையாது இதில் எதுவும் கெமிக்கல் இல்லைங்கிறனால வந்து அதனால் எப்போனாலும் எடுத்துக்கலாம் பத்திய முறைங்கிறது பெரும்பாலும் எதுவும் கிடையாது வேறு ஏதாவது நோய் நோய்கூர்த்தி வரும்போது உங்களுக்கு அதுக்காக வந்து பத்திய முறை இருந்தால் வழி அந்த மருந்து சாப்பிடுறதுக்காக எந்த பத்திய முறையும் பெங்களூர்லேருந்து ஐடி துறையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்கிறார் நண்பர் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா நோய் எதுவும் இல்லாத போது சாதாரணமாக நாங்கள் இந்த மலர் மருந்தை எடுத்துக்கிட முடியுமா ப்ரிவென்ஷனுக்காக இந்த மாதிரின்னு கேட்டிருக்காரு சார் பொதுவாகவே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை என்ன தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா மலர் மருந்துகள் அந்த மனநலத்துக்கும் உடல்நலத்துக்கும் பயன்படுது நோய் வந்த பிறகு அதுக்கு கொடுத்துட்டா சரியாங்கிற மாதிரி அதுக்கு சிறப்பாக பயன்படுது உண்மைதான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மலர் மருந்துகளை வந்து சாதாரணமாக நோய் வருவதற்கு முன்பும் கூட எடுத்துக்கொள்ள முடியும் இது மலர் மருந்து நிறையா வகையில் பயன்படுது நோயோடைய ஆரம்ப கட்டத்துலேயோ அல்லது நோய் வர்றதுக்கு முன்னாடியோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாேருக்குமே சிக்கன் குனியாக இருக்குது டெங்கு காய்ச்சல் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் அவங்க பயந்துக்கிருக்கிறாங்க அந்த மாதிரி பயந்துக்கிறங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுறது ஒரு நோய் வந்துருச்சு அல்லது பொதுவாகவே எல்லாருக்கு இருக்குன்னா அந்த மாதிரியான சமயங்களில் வந்து அது அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரிவென்ஷனுக்காக அப்படி எடுத்துக்கிட முடியும் அப்புறம் நோய் வந்தப்போ ஆரம்ப கட்டத்துலேயும் அவங்க எடுத்துக்கலாம் சில கிரானிக் பத்து வருஷம் இருபது வருஷம்னு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு எடுத்துக்கலாம் பொதுவாகவே அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறதுக்காகவும் இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அதனால் மலர் மருந்துகளை பயன்படுத்துவதற்கு பிரச்சனையோட நோயோடு இருக்கணுங்கிறது தான் அவசியம் கிடையாது வந்து ஹெல்த்துக்காக வந்து நீங்கள் ப்ரிவென்ஷனுக்காகவும் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கலாம் மூன்றாவது ஒரு கேள்வி சிங்கப்பூர்லேருந்து ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க சின்ன குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் மலர் மருந்துகள் எடுத்துக்கலாமா பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து சின்ன இருந்தாலும் சரி கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் வந்து மலர் மருந்துகள் பயன்படுத்தலாம் பிறந்த குழந்தை அந்த என்ன சொல்கிறது டெலிவரிக்கும் போதும் பயன்படும் பிறந்த முதல் நொடியிலிருந்து அவங்களுக்கு பயன்படுத்தலாம் சின்ன குழந்தைகளாக ஒரு மாதத்துலேருந்து ஐந்து வருடம் வரைக்கும் இருக்கும்போதும் பயன்படும் கற்ப காலத்தின் போதும் அவங்க முதல் மாதத்துலேருந்து கற்பம் முடிஞ்சு நார்மல் டெலிவரி ஆகிற வரைக்கான காலங்களில் வந்து டெலிவரி ஆகிற வரைக்கான காலங்களையும் மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் மற்ற மலர் மருந்துகளோடையும் சேர்த்து இவங்க வந்து இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் இதன் மூலம் அவங்களுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமும் மேம்படத்தான் செய்யும் அதனால் தாராளமாக சின்ன குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் அந்த மழர் மருந்துகளை பயன்படுத்தலாம் இது ரொம்ப பாதுகாப்பான ஒன்று தான் தாராளமாக எடுத்துக்கோங்க கோட்டையிலேருந்து அக்குபஞ்சர் பண்ணிக்கிடக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு சாதாரணமாக டாக்டர் இந்த மருந்துகளை வந்து நோயை குணப்படுத்துறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சார் இந்த கேள்வி வந்து என்ன சொல்லுவது பொதுவாகவே அந்த நபருடைய பிரச்சனையின் அளவை பொறுத்து அவருக்கு குணமாகக்கூடிய காலம் வந்து டைம் ஆகும் சார் ஒரு நபருக்கு குணமாகக்கூடிய ஒரே பிரச்சனை வந்து அதே மாதிரி அவங்களுக்கு பத்து நாள்லேயோ ஒரு மாதத்துலையோ அஞ்சு மாதத்துலேயோ சரியானங்கிற இந்த இதை சொல்ல முடியாது பொதுவாகவே இந்த மலர் மருந்துகள் வந்து அவங்களுடைய பிரச்சனையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது அந்த சாப்பிட்ட வெரி ஃபஸ்ட் டோஸிலேருந்தே அது ஒர்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்களுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிரும் பெரிய கேசஸ் ரொம்ப நாளாக கிரானிக் கேசஸ்ஸாக இருக்குது பல வருடங்களாக அவங்க பார்த்து எங்கும் கேட்கலை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனநல பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான கேசஸில் அந்த மனிதரின் அவருடைய தன்மைகளுக்கு ஏற்ப அந்த மருந்துகள் சில நாட்கள் சில நம்ம சமயங்களில் மூன்று மாத காலங்களில் இருந்து ஆறு மாத காலம் ஒம்பது மாதம் ஒரு வருடங்கள் கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய எடுத்துக்கொள்ளால் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் ஆனால் அந்த காலகட்டங்களில் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்கிறனால வந்து அவங்களே அந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கிடுவாங்க வந்து அதனால் தனிப்பட்ட முறையில் இந்த மருந்து சாப்பிட்டா நாள் இது டக்குன்னு சரியாகுங்கிற மாதிரி பொதுவாக வந்து சொல்லுவது ரொம்ப கடினம் சார் இது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு கொடுக்க பிரச்சனைக்கேற்ப வித்தியாசப்படும் குணப்படுத்தக்கூடிய நாட்கள் வந்து மற்றொரு கேள்வி ஹைதராபாத்தை சேர்ந்த சகோதரி கேட்டிருக்காங்க நாட்பட்ட நோய்களை மலர் மருந்துகள் குணப்படுத்துமான்னு நிச்சயமாக நாட்பட்ட நோய்களை மலர் மருந்துகள் குணப்படுத்தும் அதற்கான கால அவகாசங்கள் ஆனால் தேவைப்படும் வந்து பொதுவாகவே நிறைய இடங்களில் வைத்தியம் பார்த்துட்டு அங்கெல்லாம் கேட்காம தான் சில ஆண்டுகளோ சில மாதங்களோ கழித்து தான் மருத்துவர் மலர் மருத்துவரை சந்திக்கவே நம்ப நபர்கள் வர்றாங்க இந்த மாதிரி கேஸஸ் நிறையா பார்த்துருக்கோம் அதனால் வந்து நாட்பட்ட நோய்களுக்கு வந்து மலர் மருத்துவத்தில் நல்ல தீர்வு இருக்குது நிறையா பேஷண்ட்டுகளை நாங்களும் குணப்படுத்திருக்கோம் அதனால் அக்யூட் கேஸ் தாங்கிறது கிடையாது நாட்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் மலர் மருத்துவத்தில் குணப்படுத்த முடியும் மற்றொரு கேள்வி இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது ஒன்று கனடா நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் ஆர்வலர் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் சார் உங்களுடைய இந்த யூடியூப் வீடியோவை தொடர்ந்து நான் பார்க்குறேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஆனாலும் என்னுடைய கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டிருக்கிறாரு அது என்ன கேள்வின்னா இந்த மலர் மருந்துகள் நீங்கள் மலர் நிலையை மாற்றும்னு சொல்லி உடல்நிலை மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொடுக்குறீங்க சொல்கிறீங்க ஆனால் இது எப்படி உண்மையிலேயே வேலை செய்யுது மனநிலையை கட்டுப்படுத்துமா அல்லது அது வந்து குணப்படுத்தி சரியாக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் இது ஒரு நல்ல கேள்விங்க இந்த மலர் மருந்துகள் அடிப்படையில் மனிதனுடைய உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளை சரி பண்ணும் அது எப்படி சரி பண்ணும் மனநிலையை கண்ட்ரோல் பண்ணாது அதாவது சப்ரஸ் பண்ணியோ அல்லது அதை மறைச்சி வச்சோ ஒளிச்சு வச்சோ தற்காலிகமாக நிவாரணம் கொடுத்தோ அப்படி பண்ணாது வந்து அதற்கு மாறாக அந்த எதிர்மறை கொண் மனநிலை கொண்ட மனிதருடைய அந்த எதிர்மறை குணங்களை முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதை சரி பண்ணும் அப்படி அந்த மனமானது சரியாக பட்சத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகளும் மனநல பிரச்சனைகளும் அதன் மூலம் சரியாகும் அதனால் இது வந்து ஏதோ மேஜிக் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இது கொஞ்ச நாள் வச்சுருக்குங்கிறதெல்லாம் கிடையாது இது ஒரு முற்றிலும் ஒரு பிரச்சனையை வந்து சரியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை முறை மனநல சிகிச்சை முறை தான் அதனால் இது வந்து மனநிலையை கண்ட்ரோல் பண்ணும் கொஞ்ச நாளுக்கு விட்ருக்கோம் அப்படிங்குறதெல்லாம் கிடையாது இது சரியான ஒரு குணப்படுத்தும் பூர்ண நலமாக்கும் நன்றி மேலும் மலர் மருத்துவம் குறித்து உங்களுடைய சந்தேகங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கும் என்னுடைய செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க பொதுவாகவே ஒரு ஐம்பது கொஷின் வந்திருக்குன்னா அது அவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இதுக்கு இப்படி இருக்குது சார் என்ன மருந்துன்னு கேட்கத்தான் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க அல்லது வாட்ஸ்அப் அனுப்புறிங்க அதுக்கு மாறா பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பண்ணுங்க அதுபோல் உங்களுக்கு கேட்குறோம்னா தனிப்பட்ட ஆலோசனைக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணி அதற்குரிய கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்குரிய மருந்துகளை எடுத்துக்கோங்க அதற்கு மாறாக கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக வாட்ஸ்அப்பிலும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணி இதுக்கு என்ன மருந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு இக்கட்டான நிலைக்கு உள்ளாக்கிறாதீங்க அப்படி தேவை என்றால் தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பே பண்ணி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஆலோசனை உறங்குவோம் மலர் மருந்துகளும் கொடுப்போம் அதனால் வந்து மலர் மருந்துகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களும் கேள்விகளும் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பலாம் அந்த கேள்விகள் சரியாக இருக்க பட்சத்தில் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இது போன்ற கேள்வி பதில் மூலமாக எல்லாருக்கும் அந்த கேள்விக்கு வந்து பதிலை வந்து நான் தெரிவிக்கிறேன் மலர் மருத்துவம் தனிப்பட்ட ஆலோசனை விரும்புவோர் என்னுடைய நம்பரான செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கான பிரச்சனையை கூறி அதற்கு ஆலோசனையும் தனிப்பட்ட மலர் மருந்துகளும் பெறலாம் மலர் மருந்துகள் உங்களுக்கு தனித்தனியாகவும் கிடைக்கும் ஆலோசனைக்கு பின்பு உங்களுக்கான மலர் மருந்துகள் கூரியர் மூலமும் அனுப்பி வைக்கப்படும் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சியான உடல் மற்றும் மனநலத்துடன் சிறப்பாக வாழுங்கள் நன்றி வணக்கம்